தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நிலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, எது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வராங்க? பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? கடந்த மாதம் பெய்த கனமழையில் கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தனது கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கின்றார். தற்பொழுது முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடம் கொளத்தூர் தொகுதியில் கடந்த 23ஆம் தேதி மாடி வீட்டின் மொட்டை மாடி இடிந்து விழுந்ததில் ஒரு 3 பெண்கள் படுகாயமடைந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் மட்டும் தற்பொழுது சிகிச்சையில் இருந்து வருகிறார்தா என்ற பெண்மணி. மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பெண்கள் ஜெயலட்சுமி மோகனா என்ற இருவரும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி இருக்கின்றார்கள். அவர்களை நேரில் சந்தித்து தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நலம் விசாரிக்கின்றார். அந்த அதற்காக தனது தொகுதியான அந்த கொளத்தூர் தொகுதிய இடத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து தற்பொழுது அங்கு அந்த ஆய்வுகளை அந்த பெண்களிடம் கேட்டு வருகின்றார். இதற்கு அடுத்தபடியாக அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் ஒரு 1000 பேருக்கு தேவையான பொருட்கள் வழங்குகிறார்கள். நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து வள்ளியம்மாள் தெருவில் அங்குள்ள நிலவரம் குறித்த அந்த சாலைகள் மற்றும் பொதுமக்களிடம் அந்த வெள்ளத்தில் எப்படி பாதிப்பு ஏற்பட்டது என்பதை அந்த தெருவழியாக சென்று பார்வையிட்டு அவர்களிடம் நேரடியாக மனுக்களை பெறுவதற்காக திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அதே போன்று ஜெயராம் நகரிலும் நிவாரணப் பொருட்கள் வழங்க இருக்கின்றார். அதே போன்று அக்பர் சதுக்கம் பகுதியிலும் நிவாரணப் பொருட்கள் வழங்குகின்றார். ஏற்கனவே அந்த டிகேஎம் காலனி இந்த முறை அதிகமான ஒரு வெள்ள பாதிப்புக்கு உள்ளானது. ஒரு 3 அடிக்கு மேல் தண்ணீர் நின்ற ஒரு பகுதியாக அந்த டிகேஎம் காலனி கடந்த மாதம் பெய்த மழையில் அங்கும் செல்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் அந்த பெண்களிடம் நலம் விசாரித்துவிட்டு தற்பொழுது அந்த வெளியில் வந்து அந்த நபர்களிடம் மனுக்களை பெற்று வருகின்றார். குறிப்பாக இந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருவார். அதிலும் இந்த முறை மழை வெள்ள பாதிப்பு அதிகம் இருந்ததனால் 5க்கும் மேற்பட்ட முறை இந்த மழை வெள்ளத்திற்கு மட்டும் 5 முறைக்கு மேல் முதலமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த வெள்ள சீரமைப்பு பணிகள் வெள்ள நீர் எல்லாம் வடிந்து விட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை கேட்டறிவதும் அதே போன்று அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த சில தினங்களாகவே வெள்ள மறுசீரமைப்பு பணிகளை சென்று பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் சென்று வருகின்றார்கள். ஏற்கனவே பார்த்துள்ளோம், நாம் முடிச்சுட்டு வரைக்கும் சென்றிருந்தார். அதே போன்று மணலி பகுதிக்கும் சென்றிருந்தால் தற்பொழுது அவருடைய அந்த குளத்தூர் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யும் விதமாக அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவோம், பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று குறைகளை கேட்டறிவதற்காக வந்திருக்கிறார்கள். முதல் இடமாக இந்த பகுதிக்கு வந்து ஏற்கனவே வீடு இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த பெண்களிடம் நலம் விசாரித்து விட்டு தற்பொழுது அடுத்த இடத்திற்கு சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக முதலமைச்சர் அவர்கள் செல்கின்றார்கள். வழியில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அவர்களிடம் இருந்து மனுக்களையும் பெற்று வருகின்றார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா.